ஐயோ ஆன்லைன் லவ் பண்ற பொண்ணு என் கூட ஒண்ணு இருக்குது. ஐயோ அவங்களெல்லாம் என்ன சொல்றீங்க நீங்க? ஏன்னா நேர்ல அவன் எப்படி நம்பி லவ் பண்றானே தெரியல. இதுதான் புதுசா லவ் பண்ணிக்கிறேன். முடிச்சிட்டு பிறகு சொல்றேன் எப்படி இருக்குதுன்னு. அப்ப இருந்த லவ் வந்து பார்க்காம தான் லவ் பண்ணாங்க, ஆனா ட்ரூவா இருந்தாங்க. இப்ப இருக்க லவ் பார்க்காம இன்ஸ்டால மெசேஜ் பண்றாங்க, ஆனா ட்ரூவாலாம் இல்லை ப்ரோ. என் ஃப்ரெண்டுலாம் வந்து உண்மையாக லவ் பண்ணி மூணு வருஷமா உண்மையாக லவ் பண்ணா ப்ரோ, பட் அவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையாக லவ் பண்ணான், ஆனால் அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணிடுச்சு. அப்போ இருக்கிற லவ் வந்து பர்ஃபெக்டான லவ். இப்போ இருக்கிட்ட வந்து எங்கே ஓயோ போகலாமா அப்படின்னா உள்தோ போகலாமா கரும்பு தோ போகலாமான்னு இருக்காங்க, அது லவ் கிடையாது. இப்போ வந்து பார்த்தாங்களா பிடிச்சிக்குதா என்னென்ன பிடிச்சிக்குது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அப்போ வேறு லவ் வந்து அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு மூணு மாதம் நாலு மாதம் 90's லவ் வேறு, இப்போது 80's லவ் வேறு, இப்போ இருக்கிற 2K லவ் எனக்கு கன்ஃபார்ம் வேறு ப்ரோ. ஏன்னா வந்து இப்போ லவ் பண்ணுறாங்க முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு லஸ்ட்டுக்கு தான் ப்ரோ லவ் பண்ணுறாங்க. நீ எவ்வளோ ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க? பசங்க வாக்கியும் கற்றுக்கணும், பசங்க பொண்ணு வாக்கியும் கற்றுனேன். ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டிஸ் வர தான் போயினுங்க. முடிஞ்ச அளவுக்கு கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பசங்களா, வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அதான் நான் சொல்கிறேன். லவ் தான் ஒரு ட்ரூவாக ஒரு ஃபீலிங்ஸில் வந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க வந்து ஃப்ரெண்டு லவ் பண்ணுறா, இது மாதிரி என் சர்க்கிளில் என் குரூப்பில் லவ் பண்ணுறேன், நான் மட்டும் சிங்கிளாக இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் லவ் பண்ணுறோம். இப்போ இருக்கிற லவ் பண்ணுறாங்க சில பேர். அது உங்கள் காலத்தில் 90's அப்படி ப்ரோ. என்ன 90's சொல்கிறேன் ப்ரோ. எந்த காலத்தில் இப்போ இருக்க லவ்வுக்கும் இப்போ இருக்க லவ்வுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அப்போ இருக்க லவ்வுக்கும் இப்போ இருக்க லவ்வுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வந்து அப்போ வந்து 90's லவ் வேறு, இப்போது 80's லவ் வேறு, இப்போ இருக்கிற 2K லவ் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் வேறு ப்ரோ. ஏன்னா வந்து இப்போ லவ் பண்ணுறாங்க முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு லஸ்ட்டுக்கு தான் ப்ரோ லவ் பண்ணுறாங்க. நீ எவ்வளோ ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரியும், எனக்கே தெரியும். நானே ஒரு பையன் தான், அது கரெக்டாக சொல்ல உண்மை தான் அது. ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து லஸ்ட்டுக்கு தான் லவ் பண்ணுறாங்க. லவ் வந்து அதிகமாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்குமே நிறைய லவ் கிடையாது ப்ரோ. அப்போ எனக்கு தெரிஞ்சு அது வந்து அது லவ்வாக இருந்துச்சு. லவ் லவ்ன்ற மீனிங்மே வந்து அப்போ தான் இப்போ வந்து ஒரு சிலர் உண்மையாகவும் இருப்பாங்கல்ல. அதுதான் ப்ரோ நான் சொன்னேன், அதாவது ஒரு சிலர் தான் அப்போ எல்லாருமே அப்போ வந்து எல்லாருமே உண்மையாக லவ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லை, ஆளாளுக்கு மாற்றி மாற்றி ஃபோன் எப்படி அப்டேட் ஆகுது அந்த மாதிரி மனுஷங்களும் அப்டேட் ஆகிட்டு போகிறாங்க. கரெக்ட். இதுல என்ன சொல்றது, அதே மாதிரி இந்த இன்ஸ்டா காதல், இந்த ஆன்லைன்ல வர காதல், அதுல வந்து ஃபேக் ஐடி ப்ரோ. ஃபேக் ஐடி தான் பசங்களே, பசங்க சம்பவம் பண்ணதுக்கு ரெடி பண்ணி வச்சு பண்றானுங்க அவ்வளவுதான். நான் தான் சொன்னேன் இல்ல அது பொண்ணே இல்ல. நேர்ல சொல்ல விரும்பறீங்க இல்ல ப்ரோ? நேர்ல பார்த்து நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். நேர்ல பார்த்து லவ் பண்றதே இங்க செட் ஆக மாட்டது. இன்ஸ்டாகிராம்ல நம்ப முடியுமா ப்ரோ? என்னோட கேள்வி அதுதான், நேர்ல பார்த்து வர லவ்வே வந்து நிலைக்குமா தெரியல. இன்னும் இருக்கேன் சும்மா வேணா. இப்போ பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க பாக்குற வரைக்கும் சைட் வச்சு கட்டிட்டு பார்ப்பாங்க, சந்தோஷமாக இருப்போம். அப்போ இருந்த லவ்வுக்கும் இப்போ இருக்க லவ் என்ன டிஃபரன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? அப்போ நாளும் இப்போ நாளும் உண்மையாக லவ் பண்ண லவ் தானே? இல்லை அது ஓகே, இந்த 90's லவ் 2K லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இருந்த லவ் 90's பொண்ணே கிடைக்காது, நான் இப்போ எல்லாம் ஒரு பொண்ணு கூட சுற்றின்னு இருக்கேன். இல்லை உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இல்லை இப்போ வந்து டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு, ஆன்லைனில் லவ் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் அப்படி இப்படி லவ் பண்ணுறாங்க. ஐயோ ஆன்லைன் லவ் பண்ணுற பொண்ணு என் கூட ஒன்று இருக்குது. என்னடா சொல்கிறேன், ஐயோ அவங்களெல்லாம் என்ன சொல்றீங்க நீங்க? ஏன்னா நேர்ல அவன் எப்படி நம்பி லவ் பண்றானே தெரியல. அதுதான் கேக்குறேன், நேர்ல பார்த்து லவ் பண்ணாலே இப்ப எப்படி எப்படியோ இருக்காங்க. அதுதான் நான் எப்படி இன்ஸ்டாகிராம்ல லவ் பண்ணி அது எப்படிதான் அவன் தெரியல. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? நான் சும்மா பாப்பாரு ஒரு சிலர் நல்லா பழகுறாங்க, பட் இப்ப இருக்கிற லவ் வந்து பாதிக்கு பாதி பொய்யாதான் ப்ரோ இருக்கு. சொல்ல போனா உண்மையிலே லவ்ன்றது பொய்யாதான் இருக்கு, பட் ஒரு சிலர் உண்மையாக லவ் பண்ணுறாங்க அது வரைக்கும் மட்டும்தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னா, பார்த்து பேசி லவ் பண்ணுறதே வந்து நினைக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படி இப்படி லவ் பாதி பாதி இன்ஸ்டாகிராம் தான் செத்து வர. அவங்களாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
லவ் தான் ப்ரோ, அவங்க சொல்ல முடியுமே. லவ் பண்ணிட்டா அவங்களுக்கு ப்ராப்ளம் தான். நடுவில் இந்த பெஸ்டி அதெல்லாம் வேறு வரும். ஆமாம் ஆமாம், பெஸ்டி எல்லாத்துலேயும் பெஸ்ட் இந்த சும்மா வேறு இருக்கும். தேவையில்லாத்து ப்ரோ, ஆனால் பெஸ்ட் இல்லைன்னா பெஸ்டிலாம் எப்படி நான் சொல்லுது. ஆனால் லவ் வந்து இல்லை ப்ரோ, அவ்வளோ தான் ப்ரோ சொல்லணும். லவ் பண்ணால் உண்மையாக பண்ணணும். அவன் உண்மையாக பண்ணணும். எங்கே இப்போ உண்மையாக பண்ணுறாங்க? என்ன ப்ரோ சொல்ல விரும்புறீங்க? வீடியோவில் சொல்லலாம். ஃபேக்காக இருக்குதுன்னா ப்ரோ லவ் பண்ண, அவங்க லவ் பண்ணாதே இருந்துருக்கலாமே. என் ஃப்ரெண்டுலாம் வந்து உண்மையாக லவ் பண்ணி மூணு வருஷமாக உண்மையாக லவ் பண்ணான் ப்ரோ, பட் அவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையாக லவ் பண்ணான், ஆனால் அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணிடுச்சு. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அதுக்கு பண்ணாதே இருந்திருக்கலாமே. அந்த மாதிரி பண்ணாமே இருந்திருக்கலாம், ஏன்னா ஒரு பையனோட லைஃப் வந்து வேஸ்டா போகுதுல. ஆமாம் ப்ரோ, அதனால என்ன பண்ண விரும்புறீங்க நீங்க? அந்த மாதிரிலாம் இருந்தா அந்த மாதிரி பண்றது நிறுத்திடுங்க. லவ் மட்டும் உண்மையா பண்ணுங்க, அவ்வளவுதான். உண்மையா பண்ணுங்க, இல்லைன்னா லவ்வே பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவீங்க. ஓகே ப்ரோ, வாலு மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்பி வாலு மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணு. வாலு மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் சார். அப்போ இருந்த லவ்க்கும் இப்போ இருக்க லவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? அப்போ இருந்த லவ் வந்து பார்க்காம தான் லவ் பண்ணாங்க, ஆனால் ட்ரூவாக இருந்தாங்க. இப்போ இருக்க லவ்வும் பார்க்காம இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுறாங்க, ஆனால் ட்ரூவாலாம் இல்லை ப்ரோ. எல்லாருமே அப்படி தான் சொல்கிறீங்களா இல்லை? எனக்கு தெரிஞ்ச ஜென்ரலாக நீங்கள் பார்த்துருக்கோம் சார். அதான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புங்க? ஏன்னா வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்து லவ் பண்ணுறதே வந்து நிலைக்குமான்னு தெரியல. இன்ஸ்டா ஃபேஸ்புக்குன்னு பார்த்து லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அது பேர் லவ்வே இல்லை, இருந்தால் ட்ரூவாக இருக்கணும். ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான் உண்மையாகவே. அது ஒரு ஒருத்த இப்போ பையனாக இருந்தால் அது உண்மையாக பேசுறது பொண்ணானே தெரியாது. பையனாக கூட இருக்கலாம், ஃபேக் ஐடி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? என்னுடைய ஒப்பீனியனா ட்ரூவாக இருக்கணும் ப்ரோ. இப்போ பண்ணுறதெல்லாம் யாருமே ட்ரூவாக இல்லை. லவ்னு ஒன்று இல்லவே இல்லை, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல இல்லவே இல்லை. நீங்கள் ஓப்பன் கூட மேரேஜ் பண்ணிக்கிறாங்களோ? அது ஒரு சிலர், அதெல்லாம் வந்து ரேர் ரொம்ப. அது உங்கள் காலத்தில் நைனி கேஸ் தான் அப்படி ப்ரோ. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. நைன்டி கிட்ஸ்ல சொல்றேன் ப்ரோ. டக்குனு எங்க காலத்துல இருந்து? சரி சரி, என்ன பொசுக்குன மரியாதலாம் பேசிப்ட்ட? நானே 2K கிட்ட தான். நைன்டி கிட்ஸ்ல அப்படி ட்ரூ ஆயிருச்சு ப்ரோ. இப்போலாம் ட்ரூ லெவலா இல்ல. அப்படி இல்ல, இப்போ ட்ரூ லவ் பண்ணுவாங்க. அது வந்து அதான் ப்ரோ, ரேர் வந்து எல்லாரியுமே சொல்ற மாதிரி. சரி ஓகே, வாலு மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாலு மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் நான் லவ் லவ் பண்ணல, லவ் லவ் பண்ண மாட்டேன். லவ் லவ் பண்ணல அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஆமாம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்ன சொல்கிறீங்க? பொண்ணு பாப்பா சைட் எடுப்போம், அப்படியே போயிடுவோம். அதுவரை வந்து அப்போ இருக்கிற லவ் வந்து பர்ஃபெக்டான லவ். இப்போ இருக்கிட்டு வந்து எங்கே ஓயோ போகலாமா, அப்படிலாம் உள்தோ போகலாமா, கரும்பு தோ போகலாமான்னு இருக்காங்க. அது லவ் கிடையாது. ஃபஸ்ட்டு இருக்கிற லவ் செம்ம லவ். எப்போனாலும் எப்படி சொல்லுது, அவங்க வீட்டில் ஒத்துக்கலாம் கூட அவங்கதான் விடுவாங்க. இப்போ எடுத்துக்கலாம், இப்போ இருக்கிறவங்க வந்து அத்தனை தேடி போயிடுவாங்க. அவ்வளோதான் போயிடுவாங்க, அவ்வளோதான். இல்லை ப்ரோ, எல்லாருமே அந்த மாதிரி இல்லை, ஒரு சிலர் தானே அந்த மாதிரி இருக்காங்க. இருக்காங்க, உண்மையான லவ்வும் இருக்கு. அது மற்றவங்களை சொல்ல சொல்லுங்க. இப்போ லவ்ன்றது இப்படி ஈஸியாக போயிடுச்சு எல்லாருக்கும். லவ்ன்றது ஒரு மாதிரியா எப்படி தெரியுமா, கிட்டா ஒரு மாதிரியா தான் இருக்கு லவ். எப்படி சொல்லத்துலேயே தெரியல. அது ஒரு பையனுக்கு எப்படி சொல்றது, உண்மையா உயிருக்கு இருங்க, உண்மையா இருங்க, அவ்வளவுதான். வாலு மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாலு மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாலு மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப இருந்த லவ்க்கும் இப்ப இருக்க லவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்றேன் அப்ப இருந்த லவ்க்கும் இப்ப இருக்க லவ்க்கும் நான் லவ் எல்லாம் பண்ணது இல்லை ப்ரோ. இதுதான் புதுசா லவ் பண்ணிக்கிறேன். என்ன சொல்லுவான் மச்சான்? சரி ஓகே, வாலு மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க.
ப்ரோ, அதெல்லாம் நம்மளுக்கு வராது ப்ரோ. வாலு மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாலு மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சூப்பர் ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் அடிங்க, பெல் அடிங்க, அடிச்சு சொட்ட சொட்ட ஆகுங்க, அடிச்சுங்க, அதை நாசம் பண்ணுங்க, அடிச்சுங்க, அதை நாசம் பண்ணுங்க. அப்போ லவ் வந்து ட்ரூவா பண்ணாங்கன்னா, இப்போ லவ் வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அப்போ லவ் பத்தி மட்டும் சொல்றேன். அப்போ வந்து ஒருத்தரை பார்த்து அவங்க பின்னாடி போயிட்டு எப்படி சொல்றது, அவங்கள நிறைய வாட்ச் பண்ணுவாங்க. ஆனா இப்போ லவ் வந்து அப்படி இல்லை. இப்ப வந்து பார்த்தாங்களா, பிடிச்சிக்குதா, என்ன பிடிச்சிக்குது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்போ லவ் வந்து அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் எடுத்துட்டு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு ஆள் வச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ வேற லவ் அப்படியெல்லாம் இல்லை. அப்போ வந்து ஃபோன் இல்லாமல் இருந்துச்சு, பார்த்து பேசி சிரிச்சுப்பாங்க, ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்பாங்க. அப்போ வேற லவ் எல்லாம் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இப்போ வேற லவ் வந்து ட்ரூவாகவும் இல்லை, அது லவ்னு சொல்ல முடியல, அது ஏஜுக்கு வர அஃபெக்ஷன் சொல்லலாம், வயசு கோளாறுன்னு சொல்லலாம். இப்போ வேற லவ் என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் இப்போ இன்றைக்கி என்ன பிடிச்சிக்குதுன்னா நாளைக்கு என்னோட ஒருத்த வரேன்னா அவனை பிடிச்சிக்குது. ஆனால் அப்போ வேற லவ் வந்து ஒருத்தனுக்கோசரமே எவ்வளோ நாள்னாலும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பெஸ்ட்டு இல்லாமல் அது அப்போ வந்து பெஸ்ட்டு இல்லாமல் இருந்துச்சு. ஒருத்தனுக்கோசரம் உண்மையாக இருந்தாங்க, ஒருத்தனுக்கே மொத்த லவ்வும் காட்டினாங்க. ஆனால் இப்போ வேற லவ் என்னன்னா, பெஸ்டின்னு ஒருத்தர் வச்சுக்கிறாங்க, க்ரஷ்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. இல்லை நீ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு பெஸ்டின்னு ஒருத்த நடுவில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஃப்ளாஷ்பேக். ஒரு பொண்ணு ட்ரூவாக லவ் பண்ணனா ரீசனே தெரியாமல் பிரேக்கப் ஆச்சுன்னா, கேட்டால் பாய் பெஸ்டின்ற ஒருத்தன் வந்தான். அது வந்து என்னன்னா, நான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நானும் பேசுவேன். அவங்க எப்படி சொல்கிறது, அது வேணாம் ஒன்றா அந்த விஷயம். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, விட்டு போயிட்டாங்கண்ணா, ரீசனே தெரில. கேட்டால் இப்போ ரீசெண்டாக ரோஸ் டே கூட, நான் நீங்கள் கூட யாருக்கு ரோஸ் இல்லைங்களா, அவளுக்கு வாங்கி போய் கொடுத்தேன். சரி எதனால் சொல்லியிருக்கலாம், நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆளுக்குறாங்க, நீ யார் எனக்கு வாங்கி கொடுக்குறதுன்றாங்க. வாங்கி கொடுத்த ரோஸ் எல்லாம் அப்படின்னா கதை, எங்களோட சுத்தில இருந்ததெல்லாம் என்ன கதை. இப்போ வேற லவ் வந்து லவ்னு சொல்ல முடியாதுண்ணா, ஒரு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்போ வேற லவ் வந்து ட்ரூவாகவும் பண்ணாங்க, சின்சியாரிட்டியும் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அப்போ வேற லவ் வந்து எப்படி சொல்கிறது, பார்த்து பேசி அவங்ககிட்ட பேசுகிறதுக்கே பயமாக இருக்கும். ஆனால் இப்போ வேற லவ்வில் ஏய் வா ஐ லவ் யூ அப்படின்றானுங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. என்னன்னா லவ்னு சொல்கிறதா, அது வேறு என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ வேறு லவ் வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைண்ணா. நோ ஆறாவது ஏழாவது படிக்கிறப்பான் எல்லாம் லவ் பண்ணுறானா, என்னென்னா பண்ணுறது, என் கூட இருக்கிறவனே 4-5 வச்சுக்கிறான், என்ன பண்ணுறது. கேட்டால் பெஸ்டின்றான், க்ரஷ்ன்றான், குச்சிக்குதுன்றான், என்ன சொல்கிறதுனே தெரிலண்ணா, வார்த்தையே இல்லைண்ணா. இப்போ வேறு லவ்க்கு அப்போ வேறு லவ் தானே உண்மை, ஃபோன் இல்லாமல் பண்ணது, ரொம்ப நாள் கழித்து பார்ப்பாங்க, அதுவே ஒரு எப்படி சொல்கிறது, அதுக்கோசரம் வெயிட் பண்ணுறாங்க பார்த்தியா, அதுதான் லவ். இப்போ இருந்தாலும் லவ் இல்லைண்ணா. அப்போ இருந்த லவ்வுக்கும் இப்போ இருக்க லவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ இருந்த லவ் கொஞ்சம் ட்ரஸ்ட்டாக இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் லிவ் டுகெதரில் இருக்க தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒருத்தவங்கூட பேசணுமா, நாளைக்கு ஒருத்தவங்கூட போகணுமா அப்படின்னு தான் இருக்குது. எல்லா பொண்ணுங்களும் எந்த பொண்ணும் மேக்ஸிமம் மனசை பார்க்கலை, பர்ஸை தான் பார்க்குதுங்க. மேஜராக பார்த்தா இப்போ இன்றைக்கி ஒருத்தவங்கூட பேசுதுங்க, பார்த்தா அது பார்த்தா இன்னொருத்த வரான், இடையில வரான், யாருன்னு பார்த்தா பெஸ்ட்டு இருந்துங்க. ஏன்னு கேட்டால் அவன் தான் பெஸ்ட்டு, எனக்கு எல்லாமே அவன் தான் இருந்துங்க. அப்போ நான் யாருன்னு கேட்டால் நீ லவ்வர் இருந்துங்க. அப்போ ரெண்டு பேரும் என்ன வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தன் கேட்டால் பாய் ஃப்ரெண்டா, இன்னொருத்தர் கேட்டால் பெஸ்ட்டியா. சரி வா பைக்கில் போகலான்னா இரு, அவன் வைக்கிறான், அவனா பண்ணுறது அப்படின்னு இருந்துங்க. அது ஓகே ப்ரோ, இருந்தாலும் வந்து அது பொண்ணு மட்டும் பண்ணுறது இல்லை, பையனும் அந்த தப்பு பண்ணுறான், பொண்ணு ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். பையனும் பண்ணுறான், பையனும் பண்ணுறான், அது வந்து தப்பு. அந்த பெஸ்ட்டின்றது தப்பு, பசங்களே எத்தனை வரானுக்கு பெஸ்ட்டின்னு ரெண்டு பேருமே சொல்லப்போனால் யாருமே அந்த பாண்டிங்கில் இல்லை. அந்த தப்பு யார், யாரும் தப்பு தான். ரெண்டு பேரும் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒருத்த கூட பேசுகிறோமா, நாளைக்கு ஒருத்த கூட போனோமா அப்படின்னு தான் இருக்கானுங்க. பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, முன்னேறது பசங்க இப்போ ரொம்ப மாறிட்டானுங்க. இப்போ பொண்ணுங்க அந்த டெக்னிக் கையில் வச்சுங்க, ஒருத்தனை பேசி இன்னொருத்தனை கைட்டு வர டெக்னிக் பொண்ணுங்க கையில் வச்சுங்க, அப்படி தான் போயின்னு இருக்குது. இல்லைலாம் பரவாயில்ல, லெட்டர் இருந்துச்சு, நீங்கள் ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம் ஹாயின்னு போடுதுங்க, அதை ரீப்ளே பண்ணுதுங்க, ரெண்டு நாள் ஓட்டுதுங்க, 3-4 நாள் கைட்டு விட்டு இல்லை வீட்டில் திட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயின்னு இருக்குதுங்க. பார்த்தா வேற ஒருத்தர் ரீப்ளை பண்ணுறோம், அவங்களும் மெசேஜ் பண்ணுக்குதுங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்கிறது, சேர முடிஞ்சால் நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லவ் பண்ணுங்க, சேருங்க. ஏன்னா வந்து பசங்க வாழ்க்கையும் கற்றுக்கினேன், பசங்க பொண்ணுங்க வாழ்க்கையும் கற்றுனேன், ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டிச்சு வர தான் போயின்னு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பசங்களா, வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அதான் நான் சொல்கிறேன்.
பயங்கரமான ஆளா இருக்கேன். வாலு மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. நல்லா ப்ரோ, நல்லா நல்ல கான்செப்ட் எடுத்துனார லைவ் ஸ்ட்ரீம். அதுவும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மெயினா. அப்புறம் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா லவ் தான் ஒரு ட்ரூவாக ஒரு ஃபீலிங்ஸில் வந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க வந்து ஃப்ரெண்டு லவ் பண்ணுறா, இது மாதிரி என் சர்க்கிளில் என் குரூப்பில் லவ் பண்ணுறேன், நான் மட்டும் சிங்கிளாக இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் லவ் பண்ணுறோம். இப்போ இருக்கிற லவ் பண்ணுறாங்க சில பேர், கொஞ்சம் நானும் கம்மிட்டு என் கேங் எல்லாருமே கம்மி, நானும் பேர் சில பேர் கொஞ்சம் பேருக்கு சும்மா லவ் பண்ணுறாங்க. சரி, இப்போ அந்த காலத்தில் இருந்த லவ் வேறு, இப்போ வந்து இந்த ஆன்லைன்லாம் லவ் வருதுல்ல, இன்ஸ்டாகிராம் இருந்து ஃபேஸ்புக்கில் அதிலலாம் பார்த்து லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? லவ் பண்ணலாம் ப்ரோ, பட் இருந்தாலும் லாங் டிஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். சில பேர் வந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு, சில பேர் சும்மா ஏதோ வீட்டில் இருக்கும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க சில பேர். சில பேர் அதுக்கு லவ்வில் சில பேர் வந்து லாங் டிஸ்டன்ஸ் லவ்வும் சேர்ந்துருக்குது, பட் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே டைம் பாஸ் அது மாதிரி போய் முடிஞ்சிருக்குது. எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ நேரில் பார்த்து லவ் பண்ணுறதே வந்து நிலைக்குமா தெரியும். அதுவும் கரெக்ட் தான், ஆன்லைனில் வந்து பார்க்காமே லவ் பண்ணுறது அது உண்மையாக உன்னா பையனே தெரியாமல் ஃபேக் ஐடியாவே மோஸ்ட்டாக இருப்போம், நிறைய தெரியாமல் வந்து இருக்கிறானுங்க. அது எப்படியும் சொல்ல முடியல வரும். இப்போ இருக்கிற லவ் வந்து சில பேர் ட்ரூவாக இருக்கிறாங்க, சில பேர் வந்து டைம் பாஸ், அமர் சில பேர் இருக்கிறாங்க. அது லவ் வந்து நம்மளே ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான் ப்ரோ இருக்கு, ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு லவ்வே. ட்ரஸ்ட் இல்லைனா அங்கே லவ்வே இல்லை, அவ்வளோதான். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. ட்ரஸ்ட் இல்லைனா லஸ்ட்டு தாங்க. வாழ் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.